Hi, hello and welcome to Karur Classic Kitchen. Chapati ke vithyasamana beetroot gravy da in the video la nama paaka porom. Vaanga eppadi seiyalan paakala. Beetroot gravy ke theviyana ingredients. Medium size beetroot onnu. Rendu medium size vengayam podiya arinju eduthukonga. Chinna da தக்காளி பழம் ரெண்டு எடுத்து அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அரை கப் துருவின தேங்காய், நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய், நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது நாலையும் அரைச்சி பேஸ்டாக எடுத்துக்கணும். ஒரு இணுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்குனது. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, நான் வந்து இன்னைக்கு கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. பீட்ரூட்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் துருவின அரை கப் தேங்காய், கூடவே நாலு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாட்டை அரைக்கணும். தருதருன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனில் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பு ஒன்று, பட்டை ஒரு துண்டு, சோம்பு அரை டீஸ்பூன், நாலு கிராம்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நாம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இது கூட வணக்கிக்கலாம். தக்காளி சேர்த்திட்டேன், நல்லா கிளறி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து வரட்டும். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் தக்காளி சேர்த்து வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் வணக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு கொலையாக வதங்கி வந்ததும் அரிஞ்சு வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரிஞ்சு போட்டே செய்யுங்க. ஏன்னா இந்த கிரேவி வந்து துருவி போட்டு செஞ்சோம்னா நீர் விட்ட மாதிரி ஆகிடும், அந்த பதம் வந்து நல்லா இருக்காது. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா எல்லா காயும் தேங்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பீட்ரூட் எல்லாமே வந்து இந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். நான் இன்றைக்கி மிக்சியை கழுவி எடுத்து ஒரு அரை கப் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். அரை கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது நமக்கு கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து விசில் 2 விட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் பீட்ரூட் கண்டிப்பாக வெந்துடும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததும் நம்ம ப்ரெஷர் பேனை மூடி போட்டு 2 விசில் வைக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு அடுப்பில் வைங்க.
அந்த கிரேவி வந்து எல்லாம் ஒண்ணா கலந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். வித்தியாசமான அருமையான ஹெல்தியான பீட்ரூட் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பீட்ரூட்டில் எத்தனையோ விதமான ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கிரேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம். இன்றைக்கி ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ மொத்தமாக சேர்த்து தான் இங்கே கொடுத்துருக்கேன். இது 4 சர்விங்ஸ்க்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூ. வித்தியாசமான சத்தான பீட்ரூட் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.